ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட் எரா. ஸோ இதனால் நம்ம இந்த பிளேலிஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்சிபிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிளில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ண முடியும், இதை எந்த டொமைனில் யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ எந்த டொமைனில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமைனில் இருக்கிற சப்போர்ட் டீம்ஸ் ஆர் லினக்ஸ் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆன்சிபிள் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களால நிறையா டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சிபிள் டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அந்த மல்டிபிள் சர்வர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்சிபிள் இன்ட்ரொடக்ஷன் பற்றி. ஜஸ்ட் பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆன்சிபிள் இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, ஆன்சிபிள் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐடி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆர்கஸ்ட்ரேஷன் டூலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு ஒரு வைடு வெரைட்டி ஆஃப் ஆட்டோமேஷன் சேலஞ்சஸும் உங்களால் இது ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது ஒரு 10,000-20,000 சர்வர்ஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். எவ்வளோ சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்தாலும் இந்த ஆன்சிபிள் டூலை வச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான டூலு. இதை வச்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மல்டிடேயர் ஐடி அப்ளிகேஷனை என்வாயன்மெண்ட் எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னென்னமான கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கான்ஃபிகரேஷன் ஆஃப் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் கண்டினியூஸ் டெஸ்டிங் ஆஃப் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்ளிகேஷன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், இல்லை பேச்சிங் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறையா டாஸ்க் வந்து இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனிங். ஸோ ப்ரொவிஷனிங்கிறது என்னென்னா, ஏதாவது விஎம்வேர் விஎம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனிங் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த டூல் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கஸ்ட்ரேஷனாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எண்ட் டு எண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம பண்ண முடியும், ஒரு ஒர்க் ஃப்ளோவாகவும் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஆட்டோமேஷன் ஆஃப் டாஸ்க், சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே உங்களால் ஆட்டோமேஷன் இதை வச்சு பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆன்சிபிளோட பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த ஆன்சிபிள் தெரிஞ்சதுக்கு உங்களோட 3 பேசிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லினக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பைத்தான் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். இது மூணு தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ஆன்சிபிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எதுக்காக ஆன்சிபிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.